இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது, ஒரு ப்ரிசம்ல சென்ட்ரலாக ஒரு சர்க்கிள் ரூல் இருந்துச்சு அப்படின்னா அதோட லேட்டர் சர்ஃபேஸை எப்படி டெவலப் பண்ண போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஓகே, வி கேன் கெட் இன்டு த ப்ராப்ளம். A pentagonal prism of base height 25 mm and height 60 mm stands on one of its ends on HP with rectangular face parallel to VP. That is 25 mm side value, 60 mm height value. ஒரு பென்டகன் ப்ரிசம் ஹெச்பி ல ரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதோட பேஸ் வந்து ரெஸ்ட் ஆகிற மாதிரி. அப்படி ரெஸ்ட் ஆகிறப்போ அந்த பென்டகனோட ஒரு ஃபேஸ் பிபிக்கு பேரலா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் ஏ ஹோல் ஆஃப் டயாமீட்டர் 30 mm டயமீட்டர்ல ஹோல் வந்து அந்த ப்ரிசம் ட்ரில் பண்றாங்க. எப்படி ட்ரில் பண்றாங்க அப்படின்னா ப்ரிசமோட ஆக்சிஸை பைசெக்ட் பண்ற மாதிரி. பைசெக்ட் அப்படின்னா ரெண்டா பிரிக்கிறது. ஸோ மிட் பாயிண்ட்ல என்ன பண்றாங்க அப்படின்னா ட்ரில் பண்றாங்க. ட்ரில் பண்றது அந்த ஹோலோட ஆக்சிஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா விபிக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கு. அதாவது ஒரு வால்ல வந்து நீங்க ட்ரில் பண்ற மாதிரி தான். உங்க முன்னாடி ஒரு வால் இருக்கு, அந்த வால்ல வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா நீங்க ஒரு சர்க்குலர் ஹோல் போடுறீங்க. அப்போ அந்த ஹோலோட ஆக்சிஸ் வந்து வாலுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்குங்க. அதான் இங்க சொல்றாங்க அந்த ஹோலோட ஆக்சிஸ் எப்படி இருக்கு அப்படின்னா பெர்பெண்டிகுலர் டு வெர்டிகல் பிளேன், அதாவது வாலுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிரா தி development of later surface. So, ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன், இந்த வீடியோவில் நம்ம சிம்பிள் ப்ரொஜெக்ஷன் அண்ட் சிம்பிள் டெவலப்மெண்ட் எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது கிடையாது. அது தெரியாதவங்க, அதாவது சிம்பிள் ப்ரொஜெக்ஷன் எப்படி ட்ரா பண்ணணும், ரெஸ்டிங் கண்டிஷனை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், எப்படி ஒரு ப்ரிசமை வந்து டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட பிளேலிஸ்ட்லேயே டெவலப்மெண்ட் ஆஃப் சர்ஃபேசஸ்ல ப்ரிசமுக்கும் பிரமீடுக்கும் செப்பரேட்டாக ப்ராப்ளம் இருக்கு, அதை லிசன் பண்ணிட்டு இந்த கிரிட்டிக்கல் ப்ராப்ளமாக லிசன் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி கிரிட்டிக்கல் ப்ராப்ளம்ல we can go through only marking the cutting points. எப்படி அந்த சர்க்குலர் ஹோலோட கட்டிங் பாயிண்ட்டை டெவலப்மெண்ட் சர்ஃபேஸில் மார்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத மட்டும் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பட் எனக்கு பேசிக்ஸ்மே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பிளேலிஸ்ட்லேயே ப்ரீவியஸ் வீடியோஸை லிசன் பண்ணி முடிச்சுட்டு இந்த வீடியோவுக்கு லிசன் பண்ணுவாங்க. ஸோ இது அட்வான்ஸ்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். வி கேன் டைரக்ட்லி கோ இன் டு தி மார்க்கிங் ஆஃப் கட்டிங் பாயிண்ட். வி வில் நெவர் டீச் அபவுட் தி சிம்பிள் ப்ரொஜெக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் சர்ஃபேஸ். அது ரெண்டை பற்றியும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோ செக் பண்ணுங்க. ஓகே, லெட் மீ சால்வ் நவ். ஸோ இப்போ ஹோல் நான் எப்படி மார்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த சாலிடோட ஹைட் வந்து 60 mm அப்படின்னா சம்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆக்சிஸை பைசெக்ட் ஆகிற மாதிரி ட்ரா பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்சிஸ் 60 mm அப்படின்னா பைசெக்டிங் அப்படின்னா 2 டிவைட் பண்ணுறது. ஸோ 30 mm 30 mm என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆக்சிஸில் வந்து ஒரு கட் பாயிண்ட் மார்க் பண்ணுறேன். அந்த பாயிண்ட்ல என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறேன். அந்த சர்க்கிள் இருக்குது. இந்த சர்க்கிளோட டயமீட்டர் என்ன அப்படின்னா 15 mm, அதாவது ரேடியஸ் வந்து சாரி டயமீட்டர் 30 mm, ரேடியஸ் வந்து என்ன அப்படின்னா 15 mm. ஸோ 15 mm ரேடியஸில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகேவா, இதுதான் நான் வந்து ட்ரில் பண்ண போகுது. ஒரு பேசிக் விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், அது என்ன அப்படின்னா ஒரு 3-dimensional எலமெண்ட்டை ட்ரில் பண்ணும்போது ஃப்ரண்ட் லைன் பேக் லைன் என்ன இருக்கும் அப்படின்னா ஹோல் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கன் ஷாட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மேலே ஒரு கன்னை வந்து சுடுறாங்க அப்படின்னா புல்லட் முன்னாடி குத்தி பின்னாடி வழியாக வெளியே போகும், சரிங்களா? ஸோ ஃப்ரண்ட்ல ஒரு ஹோல் இருக்கும், பேக்ல ஒரு ஹோல் இருக்கும். அதே மாதிரி தான் ஒரு ப்ரிசம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு சின்ன ப்ரிசம் எடுத்துக்கிறேன், ஒரு ஸ்கொயர் ப்ரிசமே எடுக்கிறேன். அதான் ஈஸி. ஸ்கொயர் ப்ரிசம்னு ஒரு டூத் பேஸ்ட் பாக்ஸை வந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஒரு டூத் பேஸ்ட் பாக்ஸ் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை வந்து ஒரு ஒரு சின்ன ஸ்டீல் பாரை வச்சு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு சின்ன ஹோல் ஸ்டீல் பாரை உள்ள விட்டு அப்படி என்ன பண்ணுறேன் அப்படின்னா பின்னாடி வழியாக வெளியே எடுத்துறேன். அப்போ ஃப்ரண்ட்ல ஒரு ஹோல் வந்து இருக்கும், அதே மாதிரி பேக் சைடு இந்த சர்ஃபேஸ் இருக்குல்ல, இந்த பேக் சைட்ல என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஹோல் வந்து கிரியேட் ஆகும். ஸோ ஃப்ரண்ட்ல ஒரு ஹோல் இருக்கும், பேக்ல ஒரு ஹோல் இருக்கும். ஸோ எந்த ஒரு 3-dimensional எலமெண்ட், அது ப்ரிசம், பிரமிடு, கோனு, சிலிண்டர், என்னவா இருந்தாலும் அது க்ளோசிங் ஸ்டேஜ்ல இருக்கும்போது நீங்க ட்ரில் பண்ணீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்ல ஒரு ஹோல், பேக் சைட்ல ஒரு ஹோல், இந்த மாதிரி ரெண்டு ஹோல் என்ன ஆகும் அப்படின்னா கிரியேட் ஆகும். அந்த ரெண்டு ஹோலையும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம டெவலப்மெண்ட் சர்ஃபேஸ்ல மார்க் பண்ண போறோம், சரிங்களா? ஓகே, இப்போ நான் வந்து ஹோல் ட்ரா பண்ண சர்க்கிள் ட்ரா பண்ணிட்டேன். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா 2 different ஹோல்ஸை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா டெவலப்மெண்ட் சர்ஃபேஸில் மார்க் பண்ணணும். மார்க் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு என் கண்ணுக்கு தெரியற கட்டிங் பாயிண்ட்டை நான் வந்து என்ன பண்ணுறேன் மார்க் பண்ணுறேன். சர்க்கிள் ட்ரா பண்ணதுக்கப்புறம் எட்ஜ் பி கியூவில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா 2 points இருக்கு. தென் இடியில் எத்தனை பாயிண்ட் ஜென்ரேட் ஆகுது அப்படின்னா 2 points ஜென்ரேட் ஆகுது. சிஆர் அப்படிங்கிற வெர்டிக்கல் எட்ஜில் 2 points. மொத்தமா எத்தனை பாயிண்ட் இருக்கு அப்படின்னா 6 points இருக்கு. 6 cutting points அந்த சர்க்கிள் வந்து என்ன பண்ணுது, கிரியேட் பண்ணுது. எது கூட அப்படின்னா ப்ரிசமோட லாங்கர் எட்ஜ் கூட. லாங்கர் எட்ஜுங்கிறது வெர்டிக்கல் எட்ஜ். அந்த வெர்டிக்கல் எட்ஜ் கூட 6 cutting points வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஜென்ரேட் ஆகுது. அந்த 6 points பாத்தீங்க அப்படின்னா
இந்த ரெண்டு பாயிண்ட்டும் இந்த ரெண்டு பாயிண்ட்டும் விசிபிள் எட்ஜ், இந்த விசிபிள் எட்ஜ் மேல இருக்கு. மீதி இருக்க இந்த சென்டர்ல இருக்க ரெண்டு பாயிண்ட் எங்க இருக்கு அப்படின்னா ஹிடன் எட்ஜ்ல இருக்கு. இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா இந்த நாலு பாயிண்ட்டும் ஃப்ரண்ட்ல இருக்க ஹோலுக்கு சொந்தமானது, இந்த ரெண்டு பாயிண்ட் இருக்கு அப்படின்னா பேக் சைட்ல இருக்க ஹோலுக்கு சொந்தமானது. ஏன்னா பேக் சைட்ல தான் என்ன இருக்கும் அப்படின்னா ஹிடன் எஜ் இருக்கும் அப்படிதானே. ஃப்ரண்ட்ல வந்து விசிபிள் எட்ஜ் இருக்கும், பேக் சைட்ல என்ன இருக்கும் ஹிடன் எட்ஜ் இருக்கும். ஸோ ஹிடன் எஜ்ல இருக்க இந்த ரெண்டு பாயிண்ட்டும் பேக் சைட்ல இருக்க ஹோலுக்கு சொந்தமானது, விசிபிள் எட்ஜ்ல இருக்க இந்த ரெண்டு பாயிண்ட்டும் ஃப்ரண்ட் போர்ஷனுக்கு என்ன அப்படின்னா சொந்தமானது. சரிங்களா, இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, பட் நம்ம ஒரு சர்க்குலர் ஹோல் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணோம் அப்படின்னா நாம என்ன பண்ணுவோம் அப்படின்னா 8 ஆகும் இல்லை 12 ஆகும் டிவைட் பண்ணுவோம். ஏன்னா மோர் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த கர்வ் ஸ்ட்ரக்சர் ட்ரா பண்ணுறது ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம 8 ஆர் 12 பாயிண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா மார்க் பண்ணுவோம். சரியா, இப்போ நமக்கு இதுலயும் சர்க்குலர் ஹோல் தான், இந்த சர்க்குலர் ஹோலோட ப்ரொஃபைல் தான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா மார்க் பண்ண போறோம். இதுல பாத்தீங்க அப்படின்னா 6 பாயிண்ட் எனக்கு கிடைச்சிருக்கு, இன்னும் எக்ஸ்ட்ராவா 2 பாயிண்ட் இருந்தது அப்படின்னா எனக்கு இன்னும் என்ன இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ இன்னும் நான் ரெண்டு என்ன பண்றேன் அப்படின்னா எக்ஸ்ட்ராவா ஒரு பாயிண்ட்டை கிரியேட் பண்ண போறேன், ரெண்டு பாயிண்ட். இப்போ பாத்தீங்க அப்படின்னா சர்க்கிளோட சென்டர் வழியா ஒரு லைன் டிரா பண்ணேன் அப்படின்னா ஜஸ்ட் இமேஜினரியா சரிங்களா டிரா பண்ண அப்படின்னா இங்க ஒரு ரெண்டு பாயிண்ட் கிடைக்கும். இந்த ரைட் எக்ஸ்ட்ரீம்ல ஒரு பாயிண்ட் கிடைக்கும், லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம்ல ஒரு பாயிண்ட் கிடைக்கும். ஸோ இப்போ மொத்தம் 8 பாயிண்ட் ஆயிடுச்சா. இந்த லாஸ்டா வச்ச ரெண்டு பாயிண்ட் வந்து கட்டிங் பாயிண்ட் கிடையாது, பட் எக்ஸ்ட்ரீம் ரைட் எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம்ல ஒரு பாயிண்ட் வச்சிருக்கீங்க அந்த கர்வி போர்ஷனை ஸ்மூத்தா டிரா பண்றதுக்காக. ஓகே, இப்போ நம்ம நேம் வைக்கலாம், பாயிண்ட் நேம் 1 தென் 2 3 4 5. ஏன் நடுல உள்ள ரெண்டையும் விட்டுட்டு நேம் வச்சீங்க அப்படின்னு கேட்டேன் அப்படின்னா சாரி 6 வச்சுட்டு நேம் வச்சேன் அப்படின்னா நடுவில் இருக்க ரெண்டு பாயிண்ட்டும் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ரெண்டு பாயிண்ட்டுமே ஹிடன் எட்ஜ் மேல இருக்கிறது. ஸோ அதை அப்புறம் பார்த்துக்கலாம். விசிபிள் எட்ஜ் மேல இருக்கிற பாயிண்ட்ஸுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேம் வைக்கிறேன், 1, 2, 3, 4, 5 கிளாக் வைஸ்ல நேம் வைக்கலாம், ரைட் சைட்ல இருந்து ஆரம்பிச்சு கிளாக் வைஸ்ல. இப்போ ஹிடன் எஜ்ல இருக்கிறதுக்கு நேம் வைக்கலாம், ஹிடன் எஜ்ல இருக்கிறது என்ன பண்ணலாம் அப்படின்னா 7, 8. ஸோ 1ல இருந்து 6 வரைக்கும் உள்ள பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா ஃப்ரண்ட் போர்ஷன்ல உள்ள பாயிண்ட்ஸ், ஃப்ரண்ட் ஹோல்ல உள்ள பாயிண்ட். 7, 8 என்ன அப்படின்னா பேக் சைடு ஹோல்ல இருக்க பாயிண்ட். ஓகே, இப்போ நான் எல்லாம் மார்க் பண்ணிட்டேன். இப்போ எல்லா பாயிண்ட்ஸையும் நான் மார்க் பண்ண எல்லா பாயிண்ட்ஸையும் டெவலப்மெண்ட் சர்ஃபேஸ்ல 1 by 1 மார்க் பண்ண போறேன். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் டாப்ல இருந்து வரலாம். அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா ஃப்ரண்ட்ல உள்ள ஹோலையும் பேக்ல உள்ள ஹோலையும் நம்ம மார்க் பண்ணும். இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா பாயிண்ட் நம்பர் 1, 4 தான் நம்ம எக்ஸ்ட்ரா வச்சிருக்கோம் அப்படிதானே. இப்போ 6, 2 எங்க இருக்கு அப்படின்னா 6, 2 பி கியூ அப்படிங்கிற எட்ஜ் மேல இருக்கு. ஸோ இந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னா 6, 2 இருக்குது. அதே மாதிரி 5, 3 எங்க இருக்கு அப்படின்னா சிஆர் அப்படிங்கிற எட்ஜ் மேல இருக்கு. இங்க என்ன இருக்கு 5, 3 இந்த ரெண்டு பாயிண்ட்டும் இந்த எட்ஜ் மேல இருக்கு. 7, 8 எங்க இருக்கு அப்படின்னா ஈட்டிங்கிற எட்ஜ் மேல இருக்கு, 7, 8. அண்ட் 1 and 4 எங்க இருக்கு அப்படின்னா ஜஸ்ட் நம்ம இமேஜினரியா வச்ச பாயிண்ட். இந்த 6 பாயிண்ட் தான் என்ன இருக்கு அப்படின்னா லாங்கிட்யூட்னல் எட்ஜுக்கு மேலேயே இருக்கு. ஸோ அந்த மீதி உள்ள ரெண்டு பாயிண்டையும் நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அங்க டிரா பண்ண ஆரம்பிக்கும். ஸோ நான் பாயிண்ட் நம்பர் 1 வந்து ப்ரொஜெக்ட் பண்றேன், 1 வந்து என்ன பண்றேன் அப்படின்னா 1ல இருந்து ஒரு ப்ரொஜெக்டார் லைன் டிரா பண்றேன். அதே மாதிரி பாயிண்ட் நம்பர் 4ல இருந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு ப்ரொஜெக்டார் லைன் டிரா பண்றேன், டிரா பண்ணியாச்சு. இந்த பாயிண்ட்டை பாத்தீங்க அப்படின்னா இது இங்க ஒரு கட்டிங் பாயிண்ட், ஒரு இன்டர்செக்டிங் பாயிண்ட் கிடைக்குது, இங்க ஒரு இன்டர்செக்டிங் பாயிண்ட். அதே மாதிரி இங்க ஒரு இன்டர்செக்டிங் பாயிண்ட் கிடைக்குது, இங்க ஒரு இன்டர்செக்டிங் பாயிண்ட் கிடைக்குது. சரிங்களா, அதாவது பாயிண்ட் நம்பர் 1, 4 அதே மாதிரி இங்க என்ன அப்படின்னா பாயிண்ட் நம்பர் 1, 4 ஃப்ரண்ட்லயும் 1, 4 ஒரு பாயிண்ட் இருக்கு, பேக் சைட்லயும் 1, 4 ஒரு பாயிண்ட் இருக்கு. என்ன பண்றேன் அப்படின்னா 1, 1 இது வந்து 2, 2 அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படி மார்க் பண்ற அப்படின்னா இந்த ஹோலை ஹோல் நம்பர் 1 அப்படின்னு எடுத்துக்கிறேன், இந்த ஹோலை ஹோல் நம்பர் 2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா, இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ஈஸியா இருக்கும். எதுக்கு சார் 1, 4 ரிப்பீட் ஆகுது அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு சாலிடை ஃப்ரண்ட்ல இருந்து ட்ரில் பண்ணீங்க அப்படின்னா முன்னாடி ஒரு ஹோல் கிடைக்கும், பின்னாடி ஒரு ஹோல் கிடைக்கும். ரெண்டு ஹோலுக்குமே ரைட் எக்ஸ்ட்ரீம் உண்டு, லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம் உண்டு. அந்த ரைட் எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் நம்பர் 1 வச்சுக்கோம், லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் நம்பர் 4 வச்சிருக்கோம். ஸோ ஃப்ரண்ட் ஹோலுக்கு ஒரு 1 and 4 கிடைக்கும், பேக் சைடு ஹோலுக்கு என்ன கிடைக்கும் ஒரு 1 and 4 கிடைக்கும். ஸோ டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்காண்டி சஃபிக்ஸ்ல என்ன பண்ணியிருக்கேன், 1, 2 அப்படின்னு ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணியாச்சு அப்படின்னா இதை வந்து ஹோல் நம்பர் 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டேன், இதை ஹோல் நம்பர் 2 அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். இந்த ரெண்டையும் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இங்க மார்க் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் ஹோல் நம்பர் 1ல உள்ளதான் மார்க் பண்ணிக்கலாம், 6, 2, 5, 3 அதை ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணலாம். ஏன்னா அது ஈஸியா இருக்கும், ஏன்னா சைடு எஜ்ல இருக்குல்ல.
ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சிக்ஸுக்கு மார்க் பண்ணுறேன். ஃபைவும் சிக்ஸும் ஒரே ஹைட்டில் தான் இருக்கும் சரிங்களா. அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஹரிசாண்டல் லைன், ஒரு லோக்கஸ் லைன் ட்ரா பண்ணுறேன். ஃபைவுங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா சிஆர் அந்த எஜ் மேலே இருக்குது. ஸோ இங்கே இருக்கிறது என்ன அப்படின்னா பாயிண்ட் நம்பர் ஃபைவ். தென் சிக்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா பி கியூ, பி கியூங்கிற எஜ் மேலே என்ன இருக்குது சிக்ஸ் இருக்குது. ஸோ ஃபைவும் சிக்ஸும் மார்க் பண்ணியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் த்ரீ டூ வழியாக லைன் ட்ரா பண்ணுறேன், லைன் ட்ரா பண்ணியாச்சு. ட்ரா பண்ணதுக்கப்புறம் டூ எங்கே இருக்குது அப்படின்னா பி கியூ மேலே இருக்குது. ஸோ பி கியூக்கு மேலே என்ன இருக்குது அப்படின்னா டூ இருக்குது. தென் சிஆருக்கு மேலே என்ன இருக்குது அப்படின்னா பாயிண்ட் நம்பர் த்ரீ இருக்குது, மார்க் பண்ணியாச்சு. தென் இப்போ ஃபஸ்ட்டு ஹோல், ஃபஸ்ட்டு ஹோல் எது, இதுதான் ஃபஸ்ட்டு ஹோல் நம்ம சொன்னது. டாப் வியூவில் பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு ஹோல், இது பேக் சைடில் இருக்குது செகண்ட் ஹோல் அப்படின்னு சொன்னோம். ஃபஸ்ட்டு ஹோலில் டூ முடிஞ்சிச்சு, சிக்ஸ் முடிஞ்சிச்சு, த்ரீ முடிஞ்சிச்சு, ஃபோர் முடிஞ்சு, சாரி ஃபைவ் முடிஞ்சிச்சு. ரிமைனிங் என்ன இருக்குது, ஃபோர்த்து பாயிண்ட்டும் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டும் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா ரிமைனிங் இருக்குது. ஓகே, அது எங்கே இருக்குன்னு பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படின்னா ஏபி, ஏபிங்கிற எட்ஜில் இன்பிட்வீனில் என்ன இருக்குது ஃபஸ்ட்டு பாயிண்ட் இருக்குது. ஃபோர்த்து பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படின்னா டிசிங்கிற எட்ஜில் இன்பிட்வீனில் இருக்குது சரிங்களா. ஸோ ஏபி எட்ஜில் ஏலேருந்து ஒன்றுங்கிற பாயிண்ட்டுக்கான டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுங்கள், இந்த டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுங்கள். ஸோ ஏபியில் ஏலேருந்து ஒன் அந்த டிஸ்டன்ஸ் நான் என்ன பண்ணுறேன் மெஷர் பண்ணி இந்த இடத்துல மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணதுக்கப்புறம் அது வழியாக என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு வேர்ட்டிக்கல் லைன் வரைங்க. அது வழியாக என்ன வரையணும், ஒரு வேர்ட்டிக்கல் லைன். நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஏலேருந்து, சாரி ஏலேருந்து ஏபியில் ஒன் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறேன். அங்கே என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா மார்க் பண்ணிட்டேன். அது வழியாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு வேர்ட்டிக்கல் லைன் வரைகிறேன், வரைஞ்சாச்சு. ஓகே, அதே மாதிரி ஃபோர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் வந்து டிசி அப்படிங்கிற எட்ஜில் இருக்குது. ஸோ டியிலேருந்து ஃபோருக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறேன். ஸோ டிசிங்கிற எட்ஜில் டியிலேருந்து ஃபோரை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மார்க் பண்ணுறேன். ஸோ எந்த எட்ஜில் எங்கேருந்து மெஷர் பண்ணுறீங்கன்னு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ டிசிங்கிற எட்ஜில் டியிலேருந்து ஃபோருக்கு மெஷர் பண்ணிவிட்டு சியிலேருந்து ஃபோருக்கு மார்க் பண்ணிடக்கூடாது. ஸோ டியிலேருந்து மெஷர் பண்ணிங்க அப்படின்னா அதே மாதிரி டியிலேருந்து தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா மார்க் பண்ணணும். ஸோ நான் டியிலேருந்து மெஷர் பண்ணியிருக்கேன், அதே மாதிரி என்ன பண்ணுறேன் அப்படின்னா டியிலேருந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மார்க் பண்ணுறேன், மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணதுக்கப்புறம் அது வழியாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு வெர்டிகல் லைன் வரைஞ்சாச்சு. இது ஒரு இமேஜினரி எட்ஜ், ஏன்னா அந்த பாயிண்ட்டே நீங்கள் என்ன எப்படி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இமேஜினரியாக தான் வரைஞ்சிருக்கீங்க அப்படி தானே, ரைட் எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம் அது எந்த கட்டிங் எட்ஜிலும் இல்லை. இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபோர் அண்ட் ஒன் வழியாக என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணுங்க. அது கூட இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்ஸ், இப்போ ஃபர்ஸ்ட் லைன் கூட இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் நம்பர் ஒன், இது பாயிண்ட் நம்பர் ஃபோர். ஓகேவா, இப்போ ஃப்ரண்ட் ஹோல்ல உள்ள ஆறு பாயிண்ட்டை என்ன பண்ணியாச்சு அப்படின்னா ட்ரா பண்ணி முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் ஹோல் எங்க இருக்கு அப்படின்னா இந்த சர்ஃபேஸுக்குள்ளேயே என்ன வந்துருச்சு, ஃப்ரண்ட்ல இருக்க ஹோல் நம்பர் ஒன் வந்துருச்சு. ஹோல் நம்பர் டூ எங்க வரும் அப்படின்னா ரிமைனிங் இருக்கிற இந்த ரெண்டு ரெக்டாங்கிள் வரும், இங்க ஹோல் நம்பர் டூ வரும். ஸோ ஹோல் நம்பர் ஒன் எங்கே வந்துச்சு, இந்த ஃபர்ஸ்ட் இருக்க மூணு ரெக்டாங்கிள் ஒன் டூ த்ரீ இந்த மூணு ரெக்டாங்கிளில் ஹோல் நம்பர் ஒன் என்ன ஆயிடுச்சு கிடைச்சிருச்சு. ஹோல் நம்பர் டூ எங்கே கிடைக்கும் அப்படின்னா ரிமைனிங் இருக்க இந்த ரெக்டாங்கிளில் ஹோல் நம்பர் டூ கிடைக்கும். ஓகே, இப்போ ஹோல் நம்பர் ஒன்னை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிக்கலாம். ஹோல் நம்பர் ஒன்னை கம்ப்ளீட் பண்ணும்போது இது சர்க்குலர் ஹோல், ஒருவேளை ஸ்கொயர் ஹோலாக இருந்துச்சு அப்படின்னா இந்த கட்டிங் பாயிண்ட்டை வந்து லைன் ஸ்ட்ரைட் லைன் வச்சு கனெக்ட் பண்ணுவீங்க. இது சர்க்குலர் ஹோல் அப்படிங்கிறதுனால கட்டிங் பாயிண்ட்டை எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா அதோட கர்வி லைன் வச்சு என்ன பண்ணும் அப்படின்னா கனெக்ட் பண்ணும். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா முதல் ரெக்டாங்கல்ல உள்ள கட்டிங் பாயிண்ட கனெக்ட் பண்றேன். முதல் லைன் ஆறு ஒன்னு ரெண்டு இருக்கு, ஸோ ஆறு ஒன்னு ரெண்டு அது வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஸ்மூத்தா கனெக்ட் பண்ணிட்டேன். அப்புறம் மூணாவது ரெக்டாங்கல்ல அஞ்சு நாலு மூணுன்னு இருக்கு, அஞ்சு நாலு மூணு கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நடுவில் உள்ள ரெக்டாங்கிளும் இதே மாதிரி கர்வா கனெக்ட் பண்ணும், அஞ்சையும் ஆறையும் ஒரு கர்வ் போடணும், ரெண்டு மூணு ஒரு கர்வ் போடணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ செவன் தான் வந்து டாப் மோஸ்ட் பாயிண்ட் அப்படி தானே, செவன் டாப் மோஸ்ட் பாயிண்ட்டு, எயிட் வந்து பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட்டு, அந்த ரெண்டு பாயிண்ட்டும் இங்கே கொண்டு வரேன். தென் செவனும் எயிட்டும் எப்படி இருக்குன்னு பாருங்கள், செவனும் எயிட்டும் பிசியோட மிட் லைனில் இருக்குது கரெக்டாக, பிசியோட மிட் லைனில் இருக்குது. அதே மாதிரி பிசியோட மிட் லைன் ஒன்று வரைஞ்சிக்கலாம். இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல பாயிண்ட்டை மார்க் பண்ணலாம். இந்த இடத்துல செவன் வரும், இந்த இடத்துல எயிட் வரும். நீங்கள் பாயிண்ட்டை ஜஸ்ட் இமேஜினரியாக மார்க் பண்ணுங்கள், செவன் எயிட்டுங்கிறத மார்க் பண்ண வேண்டாம். ஏன்னா செவன் எயிட்டுங்கிறது ரெண்டாவது ஹோலுக்கான பாயிண்ட். ஸோ நீங்கள் நேம் வைக்க வேண்டாம், ஜஸ்ட் என்ன பண்ணிக்கோங்க பாயிண்ட்டை மட்டும் மார்க் பண்ணிவிட்டு அந்த பாயிண்ட் வழியாக என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த கர்வை ட்ரா பண்ணுங்க.
ஓகேவா. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஹோல். ஸோ ஃபர்ஸ்ட் ஹோல்ல ஒவ்வொரு ரெக்டாங்கிளுக்கும் ஒரு கர்வ் வரையணும். முதல் ரெக்டாங்கிள் மூணு பாயிண்ட் இருந்துச்சு, கர்வ் வரைஞ்சிட்டீங்க. மூணாவது ரெக்டாங்கிள் 5, 4, 3 மூணு பாயிண்ட் இருந்துச்சு, அதுக்கு ஒரு கர்வ் வரைஞ்சிட்டீங்க. நடு ரெக்டாங்கிள் 2, 2 பாயிண்ட் தான் இருந்துச்சு, அந்த கர்வ் வரைய முடியல. அதனால நம்ம என்ன பண்ணோம், 7, 8 எங்க இருக்கு அப்படின்னா, 7ங்கிறது டாப்ல இருக்கு, 8ங்கிறது பாட்டம்ல இருக்கு, அண்ட் ஹோல் போர்ஷனுக்கும் மிட் லைன்ல இருக்கு. ஸோ பிசியோட மிட் லைன்ல டாப் போர்ஷன்ல 7ம் பாட்டம் போர்ஷன்ல 8ம் வரும். ஸோ அந்த போர்ஷனை மட்டும் டிரா பண்ணிட்டு இமேஜினரியா ஒரு பாயிண்ட் வச்சுட்டு அது வழியா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கர்வை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இது ஹோல் நம்பர் 1 முடிஞ்சிச்சு. ஹோல் நம்பர் 2 பாருங்க. ஹோல் நம்பர் 2 வந்து 7, 8, 1, 4 அதை மார்க் பண்ணும். சரிங்களா, 7, 8, 1, 4 நான் இப்போ இந்த லைனை எரேஸ் பண்ணிடுறேன். ஸோ எனக்கு அகைன் நீங்க டிரா பண்ணி காட்டுறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ 7, 8 எங்க இருக்குன்னு பாருங்க, இடி அப்படிங்கிற எட்ஜ் மேல இருக்கு. 7, 8 எங்க இருக்கு அப்படின்னா, 7, 8ங்கிறது இடி அப்படிங்கிற எட்ஜ் மேல இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதை இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம மார்க் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் 7ல இருந்து ஒரு ஹரிசாண்டல் லைன் டிரா பண்றேன். அதே மாதிரி 8ல இருந்து ஒரு ஹரிசாண்டல் லைன் டிரா பண்றேன். ஸோ அது எந்த கட் ஆகுது அப்படின்னா, இடி அப்படிங்கிற எட்ஜில் கட் ஆகுது. ஸோ இல கட் ஆகிற பாயிண்ட், இடியில கட் ஆகிற பாயிண்ட் 7 and 8. இன்னும் ரெண்டு பாயிண்ட் என்ன இருக்கு அப்படின்னா, இது வந்து 1 suffix 1, இது 4 suffix 1. அதே மாதிரி 1 suffix 2, 4 suffix 2 நான் மார்க் பண்ணணும். சரிங்களா, அது எங்க இருக்குன்னு பாருங்க. 1 suffix 2ங்கிறது ஏஇ அப்படிங்கிற எட்ஜில் இருக்கு, 4 suffix 2ங்கிறது இடி அப்படிங்கிற எட்ஜில் இருக்கு. சரிங்களா, ஃபர்ஸ்ட் 1, 2 மார்க் பண்றேன். அதாவது ஏஇ அப்படிங்கிற எட்ஜில் ஏல இருந்து இக்கு நான் மெஷர் பண்றேன். இதான் வந்து ஏஇ அப்படிங்கிற எட்ஜ். இந்த எட்ஜில் ஏல இருந்து இக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணி, ஏல இருந்து இக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா டிஸ்டன்ஸை மார்க் பண்றேன். மார்க் பண்ணிட்டு அது வழியா ஒரு வெர்டிக்கல் லைன் வரைஞ்சிருச்சு. அதே மாதிரி பாயிண்ட் நம்பர் 4, 2 எங்க இருக்கு அப்படின்னா, டிஇ அப்படிங்கிற எட்ஜில் இருக்கு. நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அந்த எட்ஜில் டில இருந்து 4க்கான டிஸ்டன்ஸ் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா மெஷர் பண்றேன். ஸோ இதுதான் வந்து டிஇ அப்படிங்கிற எட்ஜ். ஸோ அந்த எட்ஜில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, டீல இருந்து அந்த பாயிண்ட் 4ங்கிற பாயிண்ட் என்ன பண்ணுறேன் மெஷர் பண்ணிவிட்டு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணதுக்கப்புறம் அது வழியாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு வேர்டிக்கல் லைனை வரைகிறேன். இப்போ இந்த ஹரிசாண்டல் 4, 1ல இருந்து நீங்கள் ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சிங்க அப்படின்னா, இந்த லைனில் கட் ஆகிற பாயிண்ட் என்ன அப்படின்னா பாயிண்ட் நம்பர் 4. இது என்ன அப்படின்னா பாயிண்ட் நம்பர் 1. சரிங்களா, ஏஇங்கிற எட்ஜில் பாயிண்ட் நம்பர் 1 இருக்கும், டிஇங்கிற பாயிண்ட் நம்பர் 4 இருக்கும். ஸோ தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக மார்க் பண்ணிடுவீங்க. ஸோ இது பாயிண்ட் நம்பர் 4, இது பாயிண்ட் நம்பர் 1. 1 suffix 2, 4 suffix 2. ஓகே, இப்போ நமக்கு 4 கட்டிங் பாயிண்ட் இதில் இருக்க 4 பாயிண்ட், 7, 8, 1, 4 எல்லாமே கிடைச்சிருச்சு. இப்போ இதை ஈஸியாக மார்க் பண்ணிடலாம். மார்க் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா, இது 2 ரெக்டாங்கிள் இருக்கு, இந்த ரெக்டாங்கிளில் 3 பாயிண்ட் இருக்கு. ஸோ ஸ்மூத்தாக என்ன பண்ணியாச்சு, கனெக்ட் பண்ணியாச்சு. அதே மாதிரி லாஸ்ட் ரெக்டாங்கிள் 3 பாயிண்ட், 7, 1, 8 அதையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்மூத்தாக கனெக்ட் பண்ணுறேன். இது சிம்மெட்ரிக்கலாக இருக்கும் இந்த ஷேப்பு. சரிங்களா, இந்த மாதிரி என்ன பண்ணிடலாம், கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து பென்டகன் 5 ரெக்டாங்கிள் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு ஹோலோட ஷேப் வந்து ஃப்ளவர் மாதிரி இந்த ஷேப்பில் கிடச்சிருக்கு, இன்னொரு ஹோலோட ஷேப்பு லைட்டாக எலிப்ஸ் மாதிரி கிடச்சிருக்கு. இதே ஹெக்ஸகனாக இருந்துச்சு அப்படின்னா 6 ரெக்டாங்கிள் வரும். 6 ரெக்டாங்கிள் அப்படின்னா 2 ஹோலோட ஷேப்புமே பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். சரிங்களா, இப்போ ரிமைனிங் இருக்க ஏஜில் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, திக் பண்ணிடலாம். டெவலப் பண்ணதுக்கப்புறம் ஹோல் கட் ஆகி போகிறதுக்கு போனதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்க எட்ஜை நான் என்ன பண்ணுறேன், திக் பண்ணுறேன். இதுதான் இதில் முக்கியமே. நீங்கள் ரேண்டமாக எல்லா லைனும் இத்தனை லைன் வரைஞ்சிட்டு ஜஸ்ட்டு ஹோலை மட்டும் கனெக்ட் பண்ணிட்டு விட்டீங்க அப்படின்னா அதுதான் அந்த டெவலப்மெண்ட் ஆஃப் லேட்டர் சர்ஃபேஸா அப்படின்னே வந்து ஆன்சர் கிடையாது. நீங்கள் ஹோல் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த கவி பார்த்தா போட்டதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்க எட்ஜை என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, திக் பண்ணிக்கணும். முதல்ல எல்லா லைனையும் ரொம்ப லைட்டாக ட்ரா பண்ணிட்டு ரிமைனிங் இருக்க லைன்ஸை திக் பண்ணி காட்டினீங்கன்னா தான் உங்களுக்கு ஹோல் கட் ஆகி போக மீதி இருக்க லைன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா மீதி ஆகும். சரிங்களா, ஸோ திஸ் இஸ் ஹவு வி கேன் மார்க் தி கட்டிங் பாயிண்ட்ஸ் ஆஃப் சென்ட்ரல் ஹோல் ஆன் தி ப்ரிசம். தேங்க்யூ.